பிரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நரகவாதியை நரகத்திலே தள்ளும் பொழுது எப்படி விலங்குகள் இட்டு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு தள்ளுகின்றனோ, இந்த விலங்குகள் இந்த சங்கிலிகள் நரக நெருப்பிலே போடப்பட்டதற்கு பிறகும் அவனுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். அந்த விலங்குகள் அந்த சங்கிலிகள் அவனை விட்டு கழட்டப்பட மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இதில் அஃலாலு ஃபீ அஅநாகிஹிம் வஸ்ஸலாஸில் யஸ்ஹபூன், காஃபிர்கள் பாவிகளுடைய கழுத்துகளிலே விலங்குகளையும் சங்கிலிகளையும் போட்டு நரக நெருப்பிலே அவர்கள் இழுக்கப்படுவார்கள். நிச்சயமாக இறைவனை மறுப்பவர்களுக்கு நாம் விலங்குகளை தயார் செய்து வைத்திருக்கிறோம், சங்கிலிகளை தயார் செய்து வைத்திருக்கிறோம், கொதிக்கக்கூடிய நரக நெருப்பை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம். அவர்களை அவர்களை அடிப்பதற்காக வேண்டி பெரிய பெரிய இரும்பு சம்மட்டிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து வைத்திருக்கின்றான். அவர்கள் நரகத்திலிருந்து வெளியேறி ஓடுவதற்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் மீண்டும் அந்த நெருப்பிலே அவர்கள் பிடித்து தள்ளப்படுவார்கள். அவர்களுக்கு சொல்லப்படும் ஸூகு அதாபல் ஹரீர், இந்த எரிக்கக்கூடிய நரக நெருப்பை நீங்கள் சுவைத்து பாருங்கள், இந்த வேதனையை நீங்கள் அனுபவித்து பாருங்கள் என்பதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே காஃபிர்கள் குற்றவாளிகள் யார் அல்லாஹுவை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கினார்களோ, தங்களுடைய சிலைகளை வணங்கினாலும் சரி, அல்லது ஹலால் ஹராமிலே அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றமாக தங்களுடைய ஆலிம்கள் தங்களுடைய குருமார்கள் சொல்லியதை ஏற்று நடந்து தங்களுடைய ஆலிம்களை வணங்கி இருந்தாலும் சரி, மேலும் யாரெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக மக்களை வழிநடத்தினார்களோ, இவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று சேர்த்து நரக நெருப்பிலே தள்ளுவான். பாவிகள் தங்களுடைய அந்த சிலைகளுக்கு சிலைகளுடனே சேர்த்து நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அவர்களுக்கு வேதனை கடுமையாவதற்காக வேண்டி அவர்கள் அந்த சிலைகளை பார்த்து, தாங்கள் வணங்கிய தெய்வங்கள் எல்லாம் தாங்கள் வணங்கிய கடவுள்கள் எல்லாம் இன்று நம்முடனே நரக நெருப்பிலே எரிகின்றனவே என்று அவர்களுடைய மனக்கவலை அதிகமாவதற்காக, அவர்களுடைய சஞ்சலங்களும் துயரங்களும் பன்மடங்காக ஆகுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அல்லாஹுவை தவிர்த்து எவற்றையெல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்களோ அந்த கற்களையும் அந்த சிலைகளையும் நரகத்திலே தள்ளுவான். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான் சூரத்துல் அன்பியாவுடைய 98-99 வசனத்திலே, இன்னக்கும் வமா தஅபுதுன மின் துனில்லாஹ் ஹஸ்பு ஜஹன்னம் அன்தும் லஹா வாரிதூன் லௌ கான ஹாவுலாய் ஆலிஹதன் மா வரதுஹா வ குல்லுன் ஃபீஹா காலிதூன். அல்லாஹ் சொல்வான், நீங்கள் அல்லாஹுவை தவிர யாரையெல்லாம் வணங்கினீர்களோ அவர்கள் அனைவரும் நரக நெருப்பினுடைய கற்களாகும், எரிகொல்லிகளாகும். ஹஸபு ஜஹன்னம் அன்தும் லஹா வாரிதூன், அந்த நரகத்திலே நீங்கள் நுழைந்தே ஆக வேண்டும். அல்லாஹ் சொல்வான், நீங்கள் வணங்கிய இவை கடவுள்களாக இருந்திருந்தால், தெய்வங்களாக இருந்திருந்தால், அவற்றுக்கு இறைவனுடைய சக்தி இருந்திருந்தால் இந்த நரக நெருப்பிலே அவர்கள் நுழைந்திருக்காது. எனவே சுகித்துக் கொள்ளுங்கள் வேதனையை, நீங்களும் உங்களுடைய கடவுள்களும் சேர்ந்து. இன்று சில மக்கள் சூரியனையும் சந்திரனையும் வணங்குகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரியனையும் சந்திரனையும் நரக நெருப்பிலே போடுவான். இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அந்த வேதனை தெரியுமா என்றால் கிடையாது. எதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்பிலே தள்ளுகின்றான்? இந்த சூரியனையும் சந்திரனையும் வணங்கி கொண்டிருந்த மக்களை கேவலப்படுத்துவதற்காக, அவர்களுடைய வேதனை இரட்டிப்பாக்கப்படுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களையும் சேர்த்து தள்ளுவான். இன்று எத்தனையோ மக்கள் சிலைகளை வணங்குகின்றார்கள், ஜின்களை வணங்குகின்றார்கள், பேய் பிசாசுகளை வணங்குகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷைத்தான்களையும் இந்த ஜின்னுகளையும் நாளை மறுமையிலே அந்த பாவிகளுடனே சேர்த்து நரகத்திலே செல்வான். மஹ்ஷருடைய மைதானத்திலே கேள்வி கணக்கு முடியும் பொழுது மக்கள் எல்லாம் பாவிகள் எல்லாம் ஷைத்தானை நோக்கி ஓடுவார்கள், சைத்தானை நோக்கி ஓடுவார்கள். சைத்தான், உன் காரணமாகத்தானே நாங்கள் வழிகட்டோம், நீதானே எங்களை வழிகெடுத்தா என்பதாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்திலே சைத்தானுக்கு என்று தனி ஒரு மிம்பரை ஏற்படுத்தி இருப்பான், உயரமான இடத்தை ஏற்படுத்தி இருப்பான். அந்த சைத்தான் சொல்லுவான், யாருக்கெல்லாம் நரகத்துடைய வழி தெரியவில்லையோ வாருங்கள், நான் வழிகாட்டுகிறேன் என்பதாக. எல்லோரையும் அழைத்து அவன் பேசுவான், என்னை ஏன் சபிக்கின்றீர்கள், என்னை ஏன் ஏசுகின்றீர்கள், நான் உங்களை என்ன செய்தேன். குரானிலே அல்லாஹ் சொல்கின்றான்,
அல்லாஹ் தஆலா ஷைத்தான் பேசக்கூடிய அந்த பேச்சு குர்ஆனிலே நமக்கு குறிப்பிடுகிறான். ஷைத்தான் என்ன சொல்வான், மக்கள் எல்லாம் அவரிடத்தில் வந்து சபிப்பார்கள், ஏசுவார்கள், ஷைத்தானை திட்டுவார்கள், என்னை வழிகெடுத்து விட்டாயே, என்னை ஷிர்கிலே தள்ளிவிட்டாயே, என்னை பெரும்பாவத்திலே தள்ளிவிட்டாயே, என்னை வட்டியிலே தள்ளிவிட்டாயே, என்னை விபச்சாரத்திலே தள்ளிவிட்டாயே, இப்படி ஒவ்வொருவர்களும் தாங்கள் செய்த குற்றங்களை சொல்லி ஷைத்தானை சபிப்பார்கள், ஏசுவார்கள். ஷைத்தான் எல்லாவற்றையும் மிக பொறுமையாக கேட்டுவிட்டு கடைசியிலே சொல்லுவான், ஃபலா தலூமூனி வலூமு அன்புசக்கும், என்னை ஏன் சபிக்கின்றீர்கள், என்னை ஏசாதீர்கள், உங்களையே சபித்துக் கொள்ளுங்கள், மா அனபி முஸ்ருகிக்கும் ஒமா அன்சும் பி முஸ்ருகிய, நானும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, நீங்களும் எனக்கு உதவி செய்ய முடியாது, நான் என்ன செய்தேன், இல்லான் தாவுசுக்கும், உங்களை இப்படி செய்யுங்கள் என்று அழைத்தேன், நீங்கள் தான் செய்தீர்கள், நான் உங்களுடைய கை கால்களை பிடித்து வலுக்கட்டாயமாக பாவத்திலே தள்ளவில்லை, பாவம் என்று நான் உங்களுக்கு வழிகாட்டினேன், இப்படி ஒரு குற்ற செயல் என்று நான் உங்களுக்கு வழிகாட்டினேன், இல்லான் தாவுசுக்கும், உங்களை நான் அழைத்தேன், செய்ததெல்லாம் நீங்கள் தான், ஹராமானதை பார்த்தது யார், நீங்கள் தான் உங்களுடைய கண்ணை கொண்டு பார்த்தீர்கள், கேட்டது யார், நீங்கள் தான் உங்களுடைய காதை கொண்டு கேட்டீர்கள், ஹராமை செய்தது யார், நீங்கள் தான் உங்களுடைய கைகளை கொண்டு செய்தீர்கள், ஹராமை சாப்பிட்டது யார், நீங்கள் தான் சாப்பிட்டீர்கள், எல்லா குற்றங்களையும் நீங்கள் செய்து கொண்டு அழைத்த காரணத்தால் என்னை ஏன் சபிக்கின்றீர்கள், உங்களையே நீங்கள் சபித்துக் கொள்ளுங்கள் என்பதாக கூறி ஷைத்தான் வழிநடத்தி அவர்களை நரகத்திற்கு அழைத்துச் செல்வான். அல்லாஹு தஆலா இதை பற்றி சூரா அஸ்-ஸுஹுர்ஃபுனுடைய 36-39 வசனத்திலே சொல்கின்றான், வமன் யஅஷு அன் ஜிக்ரி ரஹ்மான் நுகைது லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன் வஇன்னஹும் லயஸுதுனஹும் அனிஸ் ஸபீல் வயஹ்தபூன அன்னஹும் முஹ்ததூன் ஹத்தா இதா ஜாஅனா கால யா லைத பைனி வபைனக புஅதல் மஷ்ரிகைன் ஃபபிஸல் கரீன் வலன் யன்ஃபஅகும் அல்யௌம இல்லம்தும் அன்னக்கும் ஃபில் அஸாபி முஷ்டரிகூன். யார் அல்லாஹுடைய உபதேசத்தை விட்டு புறக்கணித்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு ஷைத்தானை நாம் சாட்டி விடுகிறோம், ஷைத்தான் அவர்களுக்கு நண்பனாக ஆகிவிடுகின்றான், அந்த ஷைத்தான் அவர்களை நேரான வழியை விட்டு தடுக்கின்றான். இவர்கள் என்ன விளங்கிக் கொள்கிறார்கள், நாம் நேரான வழியில் தான் இருக்கிறோம் என்பதாக. இவர்கள் நாளை மறுமையிலே வரும் பொழுது தாங்கள் குற்றவாளிகள் என்று நிரூபணமான உடனே ஷைத்தானை பார்த்து சொல்வார்கள், யா லைத பைனி வ பைனக புஅதல் மஷ்ரிகைன், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையிலே உள்ள தூரம் உனக்கும் எனக்கும் உலகத்திலே ஏற்பட்டிருக்க வேண்டுமே, என்னை வழிகெடுத்து விட்டாயே என்பதாக ஷைத்தானை பார்த்து ஏசுவான் சொல்வான், நீ எவ்வளவு கெட்டவனாக இருக்கிறாய். அல்லாஹ் சொல்வான், எவ்வளவுதான் நீங்கள் அவனை இங்கு பழித்தாலும் உங்களுக்கு எந்த ஒன்றும் பலனளிக்காது. காரணம் என்ன, நீங்கள் அநீதி இழைத்துக் கொண்டு வந்திருக்கிறீர்கள், நீங்கள் அனைவரும் வேதனையிலே கூட்டாகுவீர்கள், நீங்கள் அனைவரும் வேதனையிலே ஒன்று சேர்ந்து இப்போது அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் வணங்கிய சைத்தான்களையும் அவர்கள் கீழ்ப்படிந்த சைத்தான்களையும் அவர்களையும் நரக நெருப்பிலே தள்ளுவான். நரகத்திலே தள்ளப்பட்ட இந்த பாவிகள் கவலைப்படுவார்கள், கை செய்தப்படுவார்கள். எப்படி சொர்க்கத்துடைய நேமத்துகளிலே ஒன்று கவலை கிடையாது, சந்தோஷமே சந்தோஷம், இன்பமே இன்பம், எந்த விதத்திலும் மன சஞ்சலம் மன கவலை என்பது சொர்க்கத்திலே இருக்காது. நரகத்திலே கவலையே கவலை, எப்படி உடல் ரீதியாக நெருப்பினுடைய வேதனையை, கொதிக்கும் நீருடைய வேதனையை, விஷ ஜந்துக்களுடைய வேதனையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ இது போன்று மன ரீதியான கவலையும் அவர்களுக்கு உண்டு. விஷ ஜந்துக்கள் என்றவுடனே சில ஹதீஸுகள் நினைவுக்கு வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சொர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அக்ரம், பல தேள்களை படைத்து வைத்திருக்கிறான், அது நீங்கள் பார்ப்பது போன்று இந்த அளவில் இருக்காது, ஒரு பெரிய ஒட்டகத்தை போன்று அது இருக்கும். அல்லாஹ் அக்பர். நரகவாதியினுடைய உடம்பை பற்றி நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம், எவ்வளவு விகாரமான உடம்பு என்பதாக. அவ்வளவு பெரிய உடம்புடைய அந்த மனிதனை தீண்டுவதற்காக மிகப்பெரிய ஒட்டகங்களை போன்ற தேள்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலே படைத்து வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த தேள்களில் இருந்து ஒன்று அவனை ஒரு முறை தீண்டினால், இதா லதகத் மின்ஹு லதகத்தன், ஒரு முறை அவனை தீண்டினால் அதனுடைய விஷத்தின் வேதனையை பல ஆயிரம் ஆண்டுகள் அவன் அனுபவித்துக் கொண்டிருப்பான் என்பதாக. அல்லாஹ் அக்பர்.
அன்பிற்குரியவர்களே, இந்த நரகவாதி அவ்வளவு கவலைப்படுவான். நாளை மஹ்ஷரிலே எப்படி இந்த வேதனைகளை, உடல் ரீதியான வேதனைகளை அனுபவிக்கின்றானோ அதுபோன்று மன ரீதியாக அவனுக்கு கவலைகளும் சஞ்சலங்களும் ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று உலகங்களையும் வித்தியாசமாக ஆக்கியிருக்கிறான். ஒன்று, நாம் வாழக்கூடிய இந்த துன்யாவுடைய வாழ்க்கை. இந்த துன்யாவுடைய வாழ்க்கையிலே நமக்கு எந்த ஒரு இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, நம்முடைய உடலுக்கு மட்டும்தான். இன்பம் அனுபவித்தாலும் உடலுக்குத்தான் இன்பம், துன்பம் அனுபவித்தாலும் உடலுக்குத்தான் துன்பம், உயிருக்கு ஆத்மாவிற்கு கிடையாது. அடுத்து பருதக்கூடிய வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கும் துன்யாவுடைய வாழ்க்கைக்கும் இடையில் உள்ள பருதக்கூடிய வாழ்க்கை. இந்த பருதக்கூடிய வாழ்க்கையிலே இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, ரூஹுக்குத்தான் உண்டு, உடலுக்கு கிடையாது.